நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து இன்னைக்கு ஒரு மூவில பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே இருக்கிற சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. அது வேற லெவல். சொல்லு, ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அதுவும் ரெண்டு பேரும் ஒரே மூவில. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த காக்டெயில் மூவில நடிச்சது? யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? மாமா ஒரு சீன் வந்தாலும் தில்லா பண்ணு போயிட்டாப்ல. சோ மாமா தான் வந்து இத பத்தி பேச வேண்டிய ஒரு ஆளு. இல்ல, எனக்கு இந்த படத்துக்கு கால் வந்தப்பே இந்த மாதிரி படத்துல வந்து ஒரு லாஸ்ட் ஒரு நாள் தான் சீன், நீங்க வாங்க அப்படின்னா. நான் போனதுக்கு அப்புறம் மாம்பிளை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாலு பண்ற போலயா? நீ பண்றியா? என்ன மாப்பிள்ள? எனக்கு ஹாப்பி ஆயி போச்சு. ஏன்னா எப்படி ஆசையா நம்ம ரெண்டு பேரும் லாஸ்டா ரெண்டு பேருமே அந்த பேசுறது கவுண்டர் கொடுக்குறது எல்லாமே வந்து பாலா தான் நிறைய சொன்ன. ஓகே, நீ இதை போடுமாமா, இதை போடுறேன். அந்த டைலாக் லேடிஸ் வயசு பேசுல அது கோபியாண்டாவது திருச்சிடாரு மைண்ட் கோபியானு அங்கே அப்படின்றது அவரு சித்தப்பல. ஏய், என்னடா ஜாலியா போச்சு. ஆனா ஒரு நாள் செம ஜாலியா போச்சு. நிச்சயமா லேடிஸ் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் லேடிஸ் வாய்ஸ் அற்புதமா பேசுறது மாமா தான். சோ அதுல தாருமாறா பேசிருப்பாரு. நிச்சயமா, ஆக்சுவலா மாமா பண்றாப்புல தெரியாது. மாமா வந்து நமக்கு அவ்வளவு ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு வாரம் சாப்பிடாதவனுக்கு வந்து ஓவர் நைட்ல வந்து பிரியாணி கொடுத்தா இவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. மாமா பார்த்தனா சரி மாமா தான் இருக்காப்புல ஜாலியா விளையாடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியா பண்ணதுதான். ஒரு படத்தோட வாய்ப்பு கிடைச்சது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அங்க போயிட்டு காமெடி பண்ணி ஜாலியா இருந்துச்சு. மாமா வந்து ஜாலியா இருந்துச்சு. பாலா பார்த்து ஜாலியா இருந்துச்சு ரெண்டு பேரும். பேசுறப்ப உனக்கு ஒரு லைவ்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப எப்படி சீரியஸா பேசுமா? இல்ல இல்ல, அது வராது. புகழுக்கும் பாலாக்கும் அது வராது. வேண்டாம், அது எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அப்படி உங்களை பாக்க புகழ் நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியல? ஷோப்ஸ் கிட்ட பேசுறீங்க. என்ன சோப்ஸ்? ஷோப்ஸா? என்ன சோப்பு? அம்மா சோப்பா? இல்ல சித்திரியாம சொல்லிட்டு பா ப்ளீஸ். நோ 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 நோ. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்கு உங்களை லைவ் எடுக்க போறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் நாங்க பிக்அப் பண்ணிருக்கோம். எதுக்கு லைவ் எடுக்கணும்? எப்ப எத்தனை மணிக்கு லைவ் எடுக்கறீங்கன்னு தான் வந்து. ஓகே ஓகே, நாங்க கவுண்டர் கொடுப்போம். தெரியும்ல கத்துக்கிட்டேன். அதாவது உங்க ரெண்டு பேரும் நான் கச்சி ஹேண்டி வந்து வாடா வாடா ஷூ ஷூ. ஓகே, என்னன்னா காக்டெயில் படத்துல ரெண்டு பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்க. அதுலயும் வந்து பாலா வந்து த்ரோட் த மூவில வரீங்க. என்ன கொஞ்சம் அப்படியே மேக்கப் எல்லாம் ஜாஸ்தியா இல்ல ஏதோ ஒரு அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும்னு ஒரு ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாங்க. சோ அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து போன உடனே ஒரு பூஸ்ட் தான். அப்படியா போன உடனே சே நம்ம பாக்கணும். இப்ப நம்ம யோகி பாபான் எல்லாம் பார்த்தா என்ன ஒரு பெரிய ஆக்டர், ஒரு காமெடியன். நம்ம அவரெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிருக்கோம். அவரு கேஷா டேய் பாலா அங்க வா அப்படின்னு கைய போடுறாரு. பாலா பாலா இது போடலாமா? ஜாலியா பேசுறாரு, நம்மள பாக்குறாரு. அந்த பையன் யாருப்பா? என்னப்பா முடி நம்மள வச்சிருக்கான் இந்த கவுண்டர்? ஓகே ஓகே சார் போய் எல்லா இதுலயுமே வந்து அவங்க யாருமே யாரையும் இது பண்ணணும் இல்ல, எல்லாமே ஜாலியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு டீம்னா அந்த டீமும் ஒர்க் பண்றாங்க. அங்க எங்களுக்கு அப்ப கிடைக்கிறப்ப ஒரு ஒரு புத்துணர்ச்சி அது அதுல தான் கொஞ்சம் பிரைட் ஆயிட்டோம். நான் இங்க இருந்து பாலாட்டலாம் பேசிட்டு ஒரு ஷேவிங் மிஷின் ஒரு கண்ணாடி அந்த மிரர் எடுத்து ஷேவ் பண்றது எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே இருக்கு அங்கிருந்து நடந்து வந்துருக்கிறேன். எது சொல்லல ஜாலியா இல்ல அவன் அப்படியேதான் இருந்தாப்ல. ஆக்சுவலா அந்த இது வந்து பாக்குறப்ப வந்து பின்னாடில இருந்து பார்த்தா ரெண்டு பேர்ல யாரு யோகி பாபா யாரு மாமானு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டஃபா இருக்கும். ஓ அப்படியா? ஆமா நிச்சயமா. என்ன சொல்ல விரும்புறீங்க பாலா?
இல்ல நிச்சயமா வந்து யோகி பாபன் வந்து பயங்கரமா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா பண்ணும்போதே வந்து இது பண்ணுப்பா அது பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. மத்தவங்க இது மாமா நானும் பண்ணும்போது கூட இதை பண்ணுங்கடா அது பண்ணடா சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீடம் குத்தி என்ன பேச போறீங்க கேட்டாங்க. சோ அதுவே வந்து பெரிய விஷயம் தான். அவங்க ஒரு இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிற இடம் வேற பெரிய இடம், நம்மளாம் இப்போ ஒண்ணுமே கிடையாது, நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அப்படி இருந்தும் கூட ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து அது யோகி பாபனை வந்து அது பெரிய விஷயம் ஆக்சுவலா. அது அது மாமாக்கே தெரியல மாமா. நிச்சயமா ஒரு காமெடியன் அப்படின்னாக்கா தெரியும். இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய காமெடியன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சின்ன டைலாக் ஆனா போலாமாண்ணா ஆனா வாங்க இவ்வளவுதான் இருக்கும் டைலாக். ஏன்னா அவங்க பேசுறதுதான் ஒரு ஒரு பூஸ்டா இருக்கும், அவங்க பேசுறதுதான் அது காமெடி இதா இருக்கும். பட் அத எல்லாமே பாலாக்கும் சொல்லி கொடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ இதை பண்ணுப்பா நான் இதை போட்டா அதுக்கு இதா இருக்கும். ஒரு காமெடியை வந்து உருவாக்குறது அந்த அந்த ஒரு கரு அதுதான். அவங்க நீ இதை பேசினாதான் நான் இதை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றதுலாம் பெரிய விஷயம். ஒரு நிச்சயமா யோகி பாபன் சொல்லி நீ இந்த இந்த கவுண்டர் போடுறா இது பண்றா அது பண்றான்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து அது பெரிய விஷயம் யோகி பாபன். சூப்பர் சூப்பர். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், புகழ் அண்ட் பாலாவோட டைமிங் சென்ஸா இருக்கட்டும், அந்த காமெடி சீக்வல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கைவந்த கலை ரெண்டு பேருக்குமே. ஒருத்தர் கிடைச்சா போதும், இப்ப ஓப்பனிங்ல என்ன வச்சு செஞ்சீங்க அந்த மாதிரி உங்களோட வந்து ஒரு பெரிய ஜாம்புவான்னு கண்டிப்பா இப்ப ஆஃப் லேட்டா யோகி பாபு சார் சொல்லலாம். சோ அவரோட இருக்கும் போது ஏதாவது மறக்க முடியாத ஒரு ஃபன்னி மூமெண்ட், இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஷோப்ஸ் அப்படி சிரிச்சுட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு ஃபன்னியான விஷயத்தான் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுங்க அந்த செட்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம். செட்ல நடந்த விஷயம்னா ஆக்சுவலா யோகி பாபன சீன்ஸ் அவங்க ஆக்சுவலா வந்து லாஸ்டா வந்தாங்க ஒரு நாள் தான் மச்சான், இல்ல ஒரு நாள் தான் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணல மச்சான் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலா அந்த ஒரு நாள் வந்து வேலைதான் செய்ய முடிஞ்சது தவிர அதை தாண்டி எதுவும் பேச முடியல. ஆக்சுவலா சீரியஸா சொல்ல பேச முடியல அவங்களுக்கு இருக்கிற பிசி செடியில வந்து லாஸ்ட் அந்த ஒரு நாளுக்கு நான் என்ன போய் அவரு அண்ணன் இப்படி வந்து பாப்பாருல்ல அந்த முடி வச்சுட்டு பாத்து அப்ப வந்து பேசினது என்னன்னா தூக்க மாட்டேங்க அவன் டூப்ளிகேட் நான் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் யோகி பாபன மாதிரியே இருப்பாரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல புகழன் பாலா கண்டிப்பா. நிச்சயமாக நாங்கெல்லாம் பக்கத்துல பார்க்க முடியுமான்னு தானே ஏங்கிட்டு இருந்தோம் சந்தோஷமாவது. இப்ப வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்த்தோ மெசேஜோ கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி மறக்க முடியாத ஃபேன் இந்த படத்தை பார்த்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஃபேன் ஒருத்தருங்க மெசேஜ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் ரெண்டு பேரும். ஆமா சொல்லுமா அதாவது மறக்க முடியாததா நிறைய பேர் பண்ணாங்க நிறைய ரொம்ப எல்லாருமே வந்து அண்ணா உங்களை நாங்க பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல கூட அப்படி இல்ல ஆனா மெசேஜ் பண்றவங்க எல்லாம் உங்களை நாங்க படத்துல பாக்க போறோம் படத்துல பாக்க போறோம் அப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும்ல. அதாவது எல்லாருமே அப்படியே ஒரு மாறி ஆயிட்டாங்க எனக்கு என்னடா இது இவ்வளவு பேர் வந்து பாத்துருப்பா வந்தது அஞ்சு நிமிஷம் தான் படத்துல லாஸ்ட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் ஆனா எல்லாருமே போன் பண்ணி தலைவா வந்தீங்க செம்ம தலைவா உங்க இன்டர்நேஷனல் நீங்க வண்டியில வந்து இறங்குறது நல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது. அப்ப நம்ம இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா எந்த இடம் நம்மளால காமெடி பண்ணா அதை பண்ணி ஆகணும் அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது நிச்சயமா மாமா சொல்ற மாதிரிதான் ஆக்சுவலா வந்து படம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேர் வாங்க தலைவா வெயிட்டிங் தலைவா அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க. எங்க ஹவுஸ் ஓனர் மாமா ஒருத்தருக்காரு
அவர் வந்து அவங்க வீட்டு இடத்துல இருக்கும்போது என்ன மதிக்கவே மாட்டாரு. படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் வர்றது வந்து டே வந்துடா என்னடா போயமே அப்படியே தம்பி சரிடா வேலை இருக்கடா வந்துடா என்னடா என்னடா அந்த படம் மாடாது என்னடா படம் மாடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மாமா சொன்னாப்ல அடுத்த மாசம் வந்து 5000 வாடகை வந்து 500 கம்மி பண்றாங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. சோ இது இது இதை பாக்குற யாராவது நல்ல டேரக்டர் வந்து ஏதாவது பட வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது அதாவது என் உயிரை குத்தாவது ஒட்டுமொத்த பத்திரம் நடிப்பேங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். சூப்பர் சூப்பர் பாலா. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு சமைக்கலான் இருக்கேன். ஹெல்த்தி ஃபுட்னா வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம நிறைய எபிசோட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு.